திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியல பேசுறீங்க, ஏன் சாதியை பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனா தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு என்ன அவசியம்? ஒண்ணுமே இல்ல. நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயில நாங்க நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கோயில கட்டுறாங்க. அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது? இப்ப அதை படைப்புல நம்ம கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராம இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க? எதனால புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துன்னு நிறைய பேர் எங்களை மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இவரு கூட சொன்னார், இல்லை நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எங்கேயும் ஒரு தொங்கு மண்டலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வீடு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோன்னா இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இந்த படம் படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறதா நான் உணர்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னா அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்சிடலாம், ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே வரும்பொழுது வகைத்தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம், அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய ஆரம்பகால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு சின்ன ரெக்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும்பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்தே ரொம்ப கான்சியஸாக, ரொம்ப சூஸியாக, ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்ருக்கார் அசோக். ஸோ அசோக், இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுக்கு. ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ரகுவை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ரகு வந்து ஒரு 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 உள்ளடங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியடை உங்களுக்கு சொல்லுது. இந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்தை கொண்டு போதுன்னா ரகுவடி உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஏகன், ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது, அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன். தமிழ் தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனால் தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூபடான ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். செல்வாவை பற்றி சொல்லணும்னா, நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் செல்வா தான் என் மைண்டில் வச்சேன், எங்கெல்லாம் தூக்குவேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு. இப்போ வரப்பட 2-3 படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு. ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதையை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்தில் ஆகச்சேர்ந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன். நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வா கொண்டு. ஸோ செல்வா தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் அண்டு சார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாக நீலம் ப்ரொடக்ஷன் பற்றின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெய், ஜெய்யுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவில்லை, என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் டு தட் ஜெய் வந்து ஜெயிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து உங்கள் ஊரை வந்து பார்க்கணும், எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு போனோம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ், அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாக தான், ஒரு மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் சில 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 இயக்கம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதையை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய கவிஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. நகுலன், சுந்தர ராமசாமி, சீமணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு. அதில் வந்து பிரபஞ்சன், பா ஜெயபிரகாசம், அப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்புறம் நிறப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம், அவங்க ஒரு புதிய மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க.
அப்படி நம்ம சினிமாவுக்குள்ள வந்தோம்னா சினிமால ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு திரவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திரவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அலை ஓஞ்சதுக்கப்புறம் திரும்ப 70-80களில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது. கன்சி வந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி, சட்டமுறை இருட்டறி, சட்டமுறை விளையாட்டு, ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய 2-3 படங்கள் எடுத்திருக்கிறார். ஒரு மூமெண்ட் வந்து ஒரு முறையும் உருவாகும், யாரோ ஒருத்தங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆபாவாணன் கூட ஒரு செட் டீம் வந்து உருவாக்குனாங்க. அதில் விஜயகாந்த் இருந்தார், அருண் பாண்டியன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க, வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்லிட்டு, இப்போ கடைசியாக பழசி ராஜான்லாம் ஒரு அவங்க ஒரு டீம் அவர் மாற்று சினிமா கொடுத்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாகியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறதன் மூலமாக நீ ரஞ்சித் கிட்டேருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியலை பேசுகிறீங்க, ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி என்ன அவசியம், ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலில் நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்டு வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க. அது என்னைக்கு இன்னைக்கு நடக்குது. இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க. அது சுவாரஸ்யமாக சொல்கிறோமா, இதை யார் ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஏன்டா சாதியை பேசுகிறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்குறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும் ஆக்சுவலாக. அவ்வளோ அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களை வந்துட்டாங்க, நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல. இன்றைக்கி சமகாலத்தில் நடக்குது. அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இல்லை, இந்த மக்கள் உள்ளே வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான், அவன் வந்து எந்த படமாக எடுப்பான் ஆக்சுவலாக, அவனை பாதிச்சது தானே படமாக எடுப்பான். அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருக்காரு. அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நான் பெயரை மறந்ததுனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நான் பேசுவோம், உரையாடுவோம். நன்றி, நன்றி. வெற்றி படமாக மாற்றிய அனைவருக்கும் எங்களோட அன்பான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லெமன் லீஃப் கிரியேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறதுக்கு நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணாவும் ஜெயண்ணாவும் ஒரு பெரிய தூண். எங்களுக்கு ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தபோது எப்படி எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரோ சேம் அதே மனிதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காரு. அப்படி எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னு நான் கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அண்ணாவும். அந்த அண்ணா வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம், லாஸ்ட் டே கேக் கட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம். இப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவர் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எந்த இடத்துலையும் அவர் உடைய விடலை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எது பண்ணுறனாலும் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கால் பண்ணி இப்படி இருக்குது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார். அவர் வந்து ஒரு புது டைரக்டர்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டராக இருக்கார். நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ரஞ்சித்தனை அந்த மாதிரி உருவாக்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். லெமன் லீஃப் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, ஏன் புது டைரக்டர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மலைங்கிற படம் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து ஐபி முருகேஷ் அண்ணா பண்ணியிருக்காரு, அவரும் புது டைரக்டர் தான். அடுத்தது ரமேஷ் அண்ணா வந்து கோபிச்செட்டி பாளையம் அவர் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் வந்து அவரும் புது டைரக்டர் தான். எதனால் புது டைரக்டருக்கு வாய்ப்பு இப்படி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு நிறையா பேர் எங்களை மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இவரும் கூட சொன்னார், இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எங்கேயோ ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வீடு இருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோன்னா எங்களை நம்பி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இங்கே இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காத்தா எல்லா புது டைரக்டருக்கும்
நம்ம லெமன் லீஃப் கிரியேஷன்ல வந்து வாய்ப்புகள் கொடுக்கறோம். அந்த வாய்ப்பு கொடுத்தது சரியா தவறாங்கன்னு இருந்த எங்க மனநிலைய ஜெயன் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. எத்தனையோ டைரக்டருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து புதுசா கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா ஜெயக்குமார் அண்ணா இருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினதில் லெமன் லீஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமை எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சித் அண்ணா. அவர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அவர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அது மட்டும்தான். அது போக நம்ம படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து யாருமே பேசலை வெளியில் மீடியாவில். நான் அது வந்து பேசியிருக்கணும்னு நினச்ச ஒரு சீன். அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது அவர் போய் வட்டி கேட்பார் இல்லையா, அப்போ பேர் சொல்லி வட்டி பணம் கேட்பார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவ தான் நான். எங்கள் ஊரில் நானும் எங்கள் அம்மத்தாவோட பணத்தை வட்டி வாங்குறதுக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஒருமையிலையோ யாரையும் ஒரு மரியாதை குறைவாகவோ நாங்கள் நடத்துனது இல்லை. ஏன்னா அப்படி என்னை வளர்த்து இருந்தாங்க. அதே ஃப்ரீடத்தை எல்லாருமே எல்லாருக்குமே கொடுக்கணும். அம்மானு வயசில் இருக்கிற எல்லாருமே அம்மா தான், அப்பா வயசில் இருக்கிற எல்லாருமே அப்பா தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு சீனை பற்றி இன்னும் கொஞ்சம் வெளியில் சொல்லுங்கள், அவங்களுக்குலாம் புரியட்டும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் இதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும். என் குழந்தைங்களுக்கு நான் அதைத்தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லி கொடுக்குற ரெண்டு பேருக்கும், வயசில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் மரியாதை கொடுங்கங்கிறது தான் ஒரு பேஸு. நம்மளுக்கு பிறந்த உடனே நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நம்மளாக அதை உருவாக்கிக்கிட்டோம். அதனால் எல்லாருமே எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருமே அன்பாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணம். நான் வந்து யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, யாரோட பேரையும் நான் சொல்லலை. ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன், இது வந்து என்னோடய செகண்ட் ஸ்டேஜ். அதனால் எனக்கு வந்து பெருசாக வந்து அவங்களோடதெல்லாம் ஞாபகம் இல்லை. பேர் அசோக் அண்ணா, கீர்த்தி, சாந்தனு அண்ணா, பிரித்வி அண்ணா, சாரி சாம் அண்ணா, சக்தி ஃபேக்ட்ரி, தமிழ் அண்ணா, செல்வ அண்ணா, காஸ்டியூம் டிசைனர் அண்ணா, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பேர் என்ன, உங்கள் பேர்? ஆ, ஆனந்த். ஆனந்தெல்லாம் போன ரெண்டு நாள் தான் நான் அங்கே இருந்தேன், ஃபஸ்ட் நாள் லாஸ்ட் நாள். அப்போல்லாம் என் குழந்தைங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் யாராவது பேர் விட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எங்கள் லெமன் லீஃப் கிரியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வெற்றி வந்து நம்ம எல்லாத்தோட வெற்றியும் தான். எல்லாருமே சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ஒரு வெற்றி, அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த குழுவாலையும் கொண்டாடப்படுது. ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்ச்சு இன்ச்சாக ரசிக்கிறாங்க. இது மட்டுமே நீலம் ப்ரொடக்ஷனோட வெற்றிக்கு முதல் காரணம்னு நினைக்கிறேன். எத்தனையோ படங்கள் வேற வேற டெக்னீஷியன் அந்தந்த படத்தில் அந்த படத்தோட அவங்களோட ஒர்க் பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் ஒரு குழு மனப்பான்மை இருந்துச்சு. படம் சக்ஸஸ் ஆகிடுச்சா, படம் இந்தந்த ஊரில் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குதா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம பிஆர்ஓ குணா பிரதர் பேசிகிட்டு இருந்தார், எங்கள் ஊர் பக்கம் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்தண்ணா உள்ள தேட்டர், ரெண்டு தேட்டர்லையுமே ஓடுது, ரெண்டுமே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஷோவில் அவர் ரிப்போர்ட் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது தவிர்த்து இதில் உள்ள ஒரு இபி ஒருத்தர், அவர் வந்து கேரளா மலையாளி, மறுநாள் பேசும் பொழுதே படம் வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு இதை விட ஒரு குழு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை. அந்த வெற்றி தனக்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படம், இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வெற்றி வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீலம் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்களை பண்ணுவாங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பாசிட்டிவான டீம், செம்ம பாசிட்டிவான டீம். இந்த பக்கம்
தம்பி அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அவர்கள், நம்ம சாந்தனு பிரதர், ஷாம் பிரதர், சாம்னே ஆயிடுச்சு, பிரதீப் பிரதர், இப்படி டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரும், டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. சில படங்கள் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களோட படங்கள் என்னென்ன அப்படின்னு பேசும் பொழுது ஈஸியாக ஒரு 7-8 படங்களை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக என்னிட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு 7-8 படம் முக்கியமான படங்களை சொல்கிறேன்னா நிச்சயமாக ப்ளூ ஸ்டாரையும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நான் ஒருவேளை வந்து ஒரு 70-80 வயசில் நான் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன்னா அதில் ப்ளூ ஸ்டாரும் ஒரு படமாக இருக்கும். சில படங்கள் மட்டும்தான் வர்த்தகத்தை மீறி உயர்ந்த நோக்கத்தோட தான் சொல்ல வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க, பார்க்க வந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட படம் இந்த படம். ஒரு புதுமுக இயக்குனராக அறிமுகமாகி தான் சொல்ல வந்த கருத்தை கமர்ஷியல் மீட்டர் மாறாமல் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் எல்லா சென்டர்லையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. எனக்குமே இந்த படம் எடுத்து வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.